தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கங்கள். சரவணன் சந்திரன் அவர்கள் எழுதிய லகுடு நாவலின் ஆடியோ புத்தகம், வாசிப்பது உங்கள் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 19. வாயிற்காப்பாளன் துவங்கி பல்வேறு படிநிலைகளை கடந்துதான் உச்ச சூதை ஆடுகிறவனின் மையத்தை நெருங்க முடியுமென்றேன் என்னுடைய முதலீட்டாளரிடம். அதுவும் சரிதான், என்னை உடனடியே எல்லாரும் பார்த்துட முடியுமா என்றார். அவரிடம் ஏற்படுத்தி கொண்ட தொடர்பு பற்றி ஜோசஃபிடம் சொன்னேன். தொடர்பு வரைக்கும் தான் என்னோட வேலை, அதுக்கப்புறம் நடக்கிற நல்லது கெட்டதுகளுக்கு நீங்கள் இருவரும் தான் பொறுப்பு. அதை பற்றி எதுவும் கேட்க நினைப்பதே இல்லை என்றான். கெட்ட செய்திகள் எதுவும் என்னை பற்றி போகாமல் இருப்பதே அவனுக்கு செய்கிற மரியாதை என நினைத்து கொண்டேன். எதற்கும் காத்திருக்காமல் வேக வேகமாக என்னுடைய வேலைகளை ஆரம்பித்தேன். முதல் கட்டமாக 10 லட்சம் ரூபாய் பணம் வேண்டுமென அவரிடம் கேட்டபோது 20 லட்சமாக தந்துவிட்டு, அடிக்கடி வந்து நின்றுட்டுருக்காத, ஒரு 6 மாதத்துக்கு மொத்தமாக எவ்வளோ காசு தேவைப்படுன்னு சொல்லு, ஒரு டீலிங் முடித்ததும் அதில் ஒரு பங்கை ஒதுக்கிடுறேன் என்றார். மனதுக்குள் ஒரு கணக்கு போட்டு 1 கோடி ரூபாய் வேண்டும் என்ற போது உடனடியாக தருவதற்கு சம்மதித்தார். அந்த 1 கோடி ரூபாயை என்னால் எவ்வளவு ஆக்க முடியும் என யோசித்து பார்த்தேன். முதல் கட்டமாக அந்த 20 லட்சத்தை பக்குவமாக போட்டி எடுக்க தீர்மானித்தேன். டெல்லியில் செங்கோட்டைக்கு பக்கத்தில் அவர் சொன்ன ஹோட்டலில் அறை எடுத்து காத்திருந்தேன். ஹோட்டலின் மதுவறைக்குள்ளே வண்ண விளக்குகளுக்கு அடியில் தரையிலிருந்து 3 அடி உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்து அவருக்காக காத்திருந்த போது அங்கு வந்து போகிறவர்களை நோட்டமிட்டேன். அந்த ஹோட்டல் ஒரு மாதிரியைப் போல இருந்தது. கான மயிலை பார்த்து ஆடும் வான்கோழியைப் போல இருந்தது. நட்சத்திர ஹோட்டல்களைப் போல அலங்காரங்களை நினைத்து கொண்டு அத்தனையும் கெடுத்து வைத்திருந்தார்கள். இதுதான் ஒரு பெரிய சிக்கல். பணம் எவ்வளவு வந்தாலும் அதை நாசுக்காக எப்படி கடைவிரித்து காட்டுவது என்பது பலருக்கு கைகூடி வரவில்லை. புது பணக்காரன் என பார்த்ததும் சொல்லிவிடுவார்கள். பணம் இருந்தும் அழுக்கான வேட்டி சட்டையோடு வந்து இறங்கிய சோலைச்சாமி அந்த நேரத்தில் நினைவுக்கு வந்தான். எதிரே இருப்பவன் பஞ்சத்தில் அடிபட்டவன் என ஒருபோதும் துருத்தி தெரிந்து விடவே கூடாது. எனக்கு அனுமதி கொடுத்திருந்தால் அந்த நகரில் அமர்ந்து அவரோடு பேசுவதற்கு மிகச்சிறந்த உச்சி ஒன்றை தேர்ந்தெடுத்திருப்பேன். தயக்கத்தோடு நடந்து வரும் அவரை அடையாளம் கண்டுகொண்டேன். நேர்த்தியான ஆடைகளுடன் வந்தமர்ந்த அவரது முகத்தில் குமாஸ்தாவின் களை தெரிந்தது. ஏதாவது ஒரு உயரதிகாரி வீட்டில் அடிமட்ட தொடர்பில் இருக்கும் அலுவலர் என்பது புரிந்துவிட்டது. இந்த சிறு துரும்பை வைத்துதான் பெரும் பல்லை குத்த வேண்டும். முன்பணமாக எவ்வளவு வேண்டுமானாலும் தர தயாராக இருக்கிறேன். ஆனால் அதை வங்கிக் கணக்கு வழியாகத்தான் செலுத்த முடியும். 10 நாளைக்கான பணத்தை முன்பணமாக தருகிறேன் என்றதும் உடனடியாக பீடா கரையொட்டிய பற்களை காட்டிச் சிரித்தார். அங்கத்திய பழக்கம் ஒன்றை கேட்டு கற்று வைத்திருந்தேன். வியாபாரத்தை பேசி முடிக்கும்போது தரமான பீடா ஒன்றை தூக்கி மேஜையில் வைக்க வேண்டும். பீடாவை வைத்த செய்கையை கண்டு உற்சாகமடைந்த அவர், நல்ல தரமான பையன்தானி என்று சொல்லிவிட்டு வெளிப்படையாக பேச ஆரம்பித்தார். இப்போது குழுக்கள் முடிவுகளில் நினைத்த மாதிரி கை வைக்க முடிகிறது. விரைவில் இதற்கு அரசு கட்டுப்பாட்டுகள் வரப்போவதாக செய்திகள் வருகின்றன. குழுக்கள் முடிவுகளில் கை வைக்கிறார்கள் என அரசல் புரசலாக வெளியில் தெரியவும் ஆரம்பித்துவிட்டது. முடிந்தளவுக்கு சீக்கிரம் தோண்டிவிட வேண்டும் என்றார். நினைத்திருந்த மாதிரி டெல்லி தலைமைச் செயலகத்தில் வேலை பார்க்கும் அவருடைய நண்பர் ஒருத்தர் லாட்டரி குழுக்கள்களை மேற்கொள்ளும் மாநில தலைமைச் செயலகத்தில் வேலை பார்க்கிறார். அவர் மூலமாகத்தான் சின்ன சின்ன காரியங்களை ஜோசஃபுக்கு செய்து கொடுத்திருக்கிறார். முதலில் என்னோடு நீ வியாபாரத்தை துவக்கு. உன்னுடைய போக்கு பிடித்திருந்தால் இந்த துறையில் உனக்கு ஆட்களை பழக்கம் பண்ணிவிடுகிறேன். எனக்கு வருமானத்தை முதலில் கொடு என்றார். கிளம்பும்போது வெறுங்கையுடன் அனுப்பக்கூடாது என்பதற்காக விலையுயர்ந்த இனிப்பு பொட்டலத்துடன் 50,000 ரூபாயை ஒரு பையில் போட்டு கொடுத்தேன். அதை வெளியே எடுத்து பார்த்தவர், இந்த தொழிலை நம்பிக்கை தான் மூலதனம். நிறைய பேர் தொடர்பு வைத்திருப்பவர்களை எளிதாக சம்பாதிப்பதாக நினைத்து கொள்கிறார்கள். தொடர்பு வைத்திருப்பவர்களை விட அந்த தொடர்புக்கு தகுந்த வேலைகளை எடுத்து கொண்டு வருபவர்களே முக்கியம் என்றார். அவர் சொல்வது எனக்கு நன்றாக புரிந்தது. தெளிவான அலுவலக நடைமுறைகளை விவரித்து நிறுத்தி நிதானமாக பேசினார். பெரும்பாலும் உயிரிடத்தில் இருப்பவர்கள் தங்களுக்கு கீழ் இருப்பவர்களுக்கு பணமாக எதையும் கொடுப்பதில்லை. ஏதாவது வேலையை கொண்டு வா, முடித்து தருகிறேன் என்பார்கள். முதல் சில தடவை இலவசமாக காசு வாங்காமல் முடித்தும் தருவார்கள். நம்முடைய ஆட்கள் தொடர்ந்து இலவசத்தாக்காகவே தலையை சுடிவார்கள் என்பதாலேயே அடித்து துரத்தி விடுகிறார்கள்.
அவர்களுடைய மனம் நோகாமல் அவர்களுக்கான பங்கை தந்துவிட்டால் தொடர்ச்சியாக வேலைகளை செய்து கொடுப்பார்கள். ஆனால் அதிலும் கூட ஒரு சிக்கல் இருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேல் உடன் இருப்பவனை சம்பாதிக்க வைக்க நினைக்கவும் மாட்டார்கள். நம்பிக்கை சூழ்ந்து மேலேறி கொண்டிருக்கிற சமயம் பார்த்து வேகத்தடையை போட்டு விடுவார்கள். டெல்லி தொடர்பு விஷயத்திலும் இதுதான் இறுதியாக நடக்கும் என்பது எனக்கு தெரியும். அவரிடமிருந்து கணக்கை துவங்கலாம் என தோன்றியது. வந்து திரும்பியதும் கொடுத்த 3 எண்களுக்கும் பரிசெடுத்து கொடுத்தார். முன்பணம் உற்சாகமாக வேலை செய்தது. அவருக்கு அழைப்பது என்று போய் தொடர்ந்து அவர் அழைத்தபடி இருந்தார். அவர் பசிக்கு நான் சோறு போடுவதைப் போல அமைந்துவிட்டதில் எனக்கும் மகிழ்ச்சியே. பெங்களூரில் இருக்கிற என்னுடைய முதலீட்டாரரை அழைத்து எங்காவது ஒரு லாட்டரி சீட்டு வாங்கி அந்த எண்ணை எனக்கு சொல்லும்படி சொன்னேன். உங்களுடைய எண்ணிற்கு நாளை 25,000 பரிசடிக்கும், காத்திருங்கள் என்று சொன்னதும் அவர் குதூகலமடைந்து விட்டார். மறுநாள் விடியற்காலையிலேயே அவருடைய தொலைபேசி அழைப்பு வந்தது. கொடி கொடியாக சம்பாரிச்சிருக்கேன், ஆனால் அந்த 25,000 நைட்டு முழுக்க தூங்காமல் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சொன்ன மாதிரி செஞ்சிருவியான்னு தயக்கமும் இருந்துச்சு. எங்கள் அப்பா எப்படி விடிய காலையில் எந்திரிச்ச கையோடு ரிசல்ட் பார்க்க போவாரோ அப்படியான மனநிலையில் இருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு இப்படி சொல்லி கொடுத்து அடிச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பார் என்றார். அப்படி சொல்லி பரிசெடுத்து கொடுக்கும்போது அவருடைய அப்பா என்ன செய்திருப்பார்? தொடர்ச்சியாய் அவரை போய் சீட்டு வாங்க சொல்லி வற்புறுத்தக்கூடாது என்பதிலும் தெளிவாக இருந்தேன். என்னால் செய்ய முடியும் என்பதை காட்டுவதற்காகவே 25,000 ரூபாய் பரிசை முதல் கட்டமாக அடித்து காட்டினேன். என்னால் உச்சகட்டமாக எந்த பரிசை தொட முடியுமோ அதை அவருக்கு மீண்டும் அடித்து கொடுக்க வேண்டும் என்று விரும்பினேன். அதை அவரிடம் சொல்லவும் செய்தேன். உச்சமான பரிசினை தொட்ட பிறகு அதை சொல்லு என்றார். டெல்லி தொடர்பு சொன்ன மாதிரி வேலை செய்து கொடுத்தது. அடிக்கடி கிளம்பி போக தேவையில்லாத மாதிரி சுமூகமாக மித வேகத்தில் ஓடியது வண்டி. வழக்கமான பிரச்சனை மறுபடியும் தலை தூக்கியது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் இதை விரித்தெடுக்க முடியவில்லை. இடையில் முதலீட்டாரர்களை சந்திக்கும் போது பரிசளித்த விவரங்கள் அடங்கிய கணக்கை எடுத்து காட்டினேன். அதை கையில் எடுத்து பிரித்து நோட்டமிட்டார். ஆரம்பத்தில் சும்மா சுவாரஸ்யத்துக்காக தான் அந்த வேலையை ஆரம்பித்தேன். முதல் 25,000 பார்த்ததும் அந்த சுவாரஸ்யம் அடங்கிருச்சு. ஆனால் நீ எவ்வளோ தூரம் எம்பி பறக்கிறங்கிறத பார்க்குற சுவாரஸ்யம் இப்போ வந்து ஒட்டிக்கிச்சு என்றார். டெல்லி தொடர்பை தாண்டி பெரிய அளவுக்கு வளர வேண்டிய தேவை இருப்பதை சொன்னதும் அதை பண்ணிட்டுல நீ வந்து சொல்லியிருக்கணும் என்றார். மேலும் 20 லட்சத்தை தூக்கி கையில் கொடுத்து விட்டு, இந்த பாரு, பணம் இல்லாதவனுக்கு தான் படிப்படியாக முன்னேற வேண்டிய கட்டாயம். எனக்கு என்ன வந்துச்சு கழுத, குதிக்கிறப்பையே பாராஷூட் மாதிரி விரிஞ்சிடணும். போய் அதுக்கான வேலையை பார். உன் கூட சின்ன பிள்ளையாட்டம் சைக்கிளை ஓட்டிகிட்டு இருக்க முடியுமா என்றார். டெல்லி தொடர்பிடம் இதே சைக்கிள் உதாரணத்தை நான் சொல்கிற மாதிரி நேரடியாக சந்தித்த போது சொன்னேன். தனக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை தந்தால் தன்னுடைய நண்பரை அறிமுகப்படுத்தி விட்டு ஒதுங்கிக் கொள்வதாக பதில் தந்தார். முதலீட்டாளருடன் கலந்து பேசாமல் 5 லட்சம் ரூபாயை அவரிடம் தூக்கி கொடுத்தேன். மகிழ்ந்து அந்த எண்ணை அழைத்து பேசி தொடர்பை அமைத்து தந்தார். கடைசியாக அவரோடொரு வியாபாரம் செய்யலாம் என்று அந்த நேரத்தில் தோன்றியது. கொஞ்ச நேரம் அவரை காத்திருக்க சொல்லிவிட்டு வெளியில் வந்து கதிர்வேலுவை தொலைபேசியில் அழைத்து என்னுடைய அப்பாவை போய் பார்க்க சொன்னேன். வியாபாரம் முடிகிற நேரம் அது என்பதால் கோவில்மேட்டுக்கு அருகில் இருக்கிற கடையில் சுக்குப்பால் வாங்கி குடித்து கொண்டிருப்பார். அவரிடம் இருக்கும் விற்காத சீட்டுகளில் ஏதாவது ஒன்றின் எண்ணை அவர் சந்தேகம் அடைந்து விடாதபடி பார்த்து என்னிடம் தெரிவிக்க சொன்னேன். அடுத்த அரை மணி நேரத்தில் என்னுடைய அப்பாவின் கையில் இருந்த மிச்சமான சீட்டொன்றின் எண் என்னிடம் இருந்தது. உங்களால் அதிகபட்சமாக எவ்வளவு உயர பரிசை எட்ட முடியும் என்றேன். 50,000 ரூபாய் என்றார். இந்த எண்ணுக்கு அடித்து தாருங்கள் அதை என்று அவரிடம் கொடுத்த போது என்னுடைய கைகள் நடுங்கின. யாரோ முக்கியமான ஒருத்தருக்கு செய்து கொடுக்கிற காரியம் அது என்பதை அவர் புரிந்து கொண்டார். இந்த சீட்டுக்கு நீ கமிஷன் எதுவும் எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை, முழுக்க ஏன் செலவுலேயே அடிச்சு தரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்புகையில், பெரிய அளவுக்கு வளர்ந்தா நேர்மையாக என்னையும் கவனிச்சுக்கோ என்றார். அதற்கு அடுத்த நாள் இரவு சென்னையில் இன்னொரு தொடர்பை பேணும் முயற்சியில் இருந்தேன். தூங்கப் போகிற நேரம் வந்தபோது படபடப்பு உள்ளுக்குள் எழுவதை உணர்ந்தேன். நிச்சயம் பரிசடித்துவிடும், அதிலெல்லாம் சிக்கல் இல்லை. அந்த பரிசு சென்று சேரப்போகும் கரங்கள் குறித்தே அதிகமும் சிந்தித்தேன். வழக்கத்துக்கு மாறாக அதிகாலையிலேயே எழுந்து முடிவை பார்க்க அங்கிருக்கும் கடையொன்றுக்கு போனேன். என்னுடைய அப்பாவுக்கு 50,000 ரூபாய் பரிசடித்திருந்தது. மதியத்துக்கு மேல் அவர் வாங்கி விற்கும் மொத்த கடையில் வேலை பார்க்கும் நாச்சி முத்துவுக்கு தொலைபேசி செய்து கேட்டேன். பரிசு தொகையை கோரி என்னுடைய அப்பா கடைக்கு வரவில்லை என்றார்கள். என்ன நடந்தது என போய் பார்த்துவிட்டு வர கதிர்வேலுவை அனுப்பினேன்.
மொத்த கடைக்காரர் மட்டுமல்லாமல் கதிரிவேலுவும் போய் கேட்டபோது தெரியாமல் சட்டையோடு வைத்து துவைத்து விட்டதாக சொல்லியிருக்கிறார். இதை சொல்கிறப்ப அவர் முகத்தில் கோணல அவர் சிரிப்பு வந்துச்சா என கதிர்வேலுடன் கேட்டபோது யோசித்து விட்டு ஆமாமா என்றான். எனக்கு புரிந்துவிட்டது. கீறுக்கு மோதி கதிர்வேலு மாடு சாடைக்கு அசைந்தாடி சந்தேகம் வதுகிற மாதிரி நடந்து விட்டான். நுணுக்கமாக என்னுடைய அப்பா கதிர்வேலுவின் பதற்றத்தை கண்டுபிடித்து விட்டார். அந்த தப்புச்சோழிக்கு பின்னால் நான் இருப்பதையும் ஊகித்து விட்டார். என்னாலும் சிலவற்றை ஊகிக்க முடியும். வீட்டின் மேற்கூரையில் சாவி சொருகி இருக்கும் என்று சொல்லி கதிர்வேலுவை போய் வீட்டை திறந்து பார்க்கச் சொன்னேன். மாதா சிலையின் அடியில் சுக்குநூறாக கிழிந்து கிடந்தது 50,000 பரிசடித்த அந்த பரிசுச்சீட்டு. அத்தியாயம் 19 நிறைவடைந்தது. சரவணன் சந்திரன் எழுதிய லகுநாவலை உங்களுக்காக வாசிப்பது ரே விஜயலட்சுமி. அன்பின் வணக்கம்.